நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை 10 மணிக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல். 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுவது எப்போது என்ற அறிவிப்பை எதிர்பார்க்கும் குடும்ப தலைவிகள். சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், அரியலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை. கள்ளக்குறிச்சி, கரூர், சேலம், தருமபுரி, மதுரையிலும் கொட்டி தீர்த்தது. கடலூர் மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 1000கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். கையூட்டு கேட்டு அதிகாரிகள் அலைக்கழித்ததே இழப்புக்கு காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தண்ணில கிடக்கு நெல், எனக்கு அழுவருது, எனக்கு ஒரு வாரம் ஒரு மாசமா நெல் அறுத்து கொண்டு சொல்லி சொல்லிட்டு போறான். காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு நெல் எடுக்க மாட்டோம். திருச்சியில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் தூக்கி வீசப்பட்ட இரும்பு தடுப்புகள். நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாக பேட்டியளித்த விவகாரம். விளக்கம் அளிக்குமாறு ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து நோட்டீஸ் அளித்த டெல்லி காவல்துறையினர். பெண்களுக்கான பிரச்சினை பற்றி பேசி 40 நாட்கள் கழிந்த பின் டெல்லி போலீஸ் நோட்டீஸ் அனுப்புவது ஏன்? அதானி விவகாரத்தில் தாம் எடுத்த நிலைப்பாட்டிற்கும் நோட்டீஸிற்கும் தொடர்பு உள்ளதாக எனவும் ராகுல்காந்தி கேள்வி. வார விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். அவை நடவடிக்கைகள் தொடங்குமா அல்லது அமளி தொடருமா? தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு மசோதாவின் நிலை என்ன? பதில் அளிக்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மறுப்பு. திமுக ஆட்சிக்கு வருவதற்கும் மு க ஸ்டாலின் அமைச்சராவதற்கும் தாமே காரணம். புள்ளி விவரங்களை வெளியிட்டு பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். நீங்க அதிமுக இவர்களுடைய பி டீம் அவருடைய பி டீம் அப்படி பார்த்தா நான் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க ஸ்டாலின் முதல்வராகவே இருக்க முடியாது. 37 இடத்துல வெறும் 300 இடம், 400 வாக்கு, 500 வாக்குல தான் அதிமுக தோக்குது. அந்த இடத்துல நான் 30,000, 25,000, 18,000, 20,000 வாக்கு வச்சிருக்கேன். அப்படி பார்த்தா நான் என்னாலதான் திமுகவே வந்திருக்கு. அப்ப திமுக பீட்டிமா? நான் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறது காரணமே நான் தான். நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்வீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி. காலம்தான் பதில் சொல்லும் என நடிகர் வடிவேலு பதில். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடைமுறையை தொடரலாம், முடிவை அறிவிக்க வேண்டாம். தேர்தலுக்கு தடை கோரி ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவு யாருக்கு சாதகம்? எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் என இருதரப்பினரும் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் நிறைவு. இபிஎஸ்க்கு ஆதரவாக 200க்கும் மேற்பட்டோர் விருப்பமனு. கூட்டணி குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம்.
கட்சிக்குள் தாம் பேசியதாக கூறப்படும் கருத்துகள் விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பது நல்லதுதான் என்றும் பேட்டி. ஜி கே வாசன் காங்கிரஸில் இணைய வேண்டும் என அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அழைப்பு. வாசன் தலைமையில் பணியாற்றுவதில் தமக்கு கருத்து வேறுபாடு இல்லை என்றும் பேட்டி. தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை வழங்கினால் சிறப்பாக செயல்படுவேன். மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பேட்டி. அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி 3000 பேரிடம் 500 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார். ஆம்ரோகிங்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது. எழுத படிக்க தெரியாதவர்களுக்கான புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேர்வில் 500,000+ மேற்பட்டவர்கள் பங்கேற்பு. பொதுத் தேர்வு எழுதாத மாணவர்களை ஜூன் ஜூலை மாதங்களில் துணைத் தேர்வை எழுத வைக்க நடவடிக்கை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. பங்குனி மாத முதல் பிரதோஷத்தையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை. தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெற்ற வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. பார்சல் கட்ட தாமதமானதால் உணவக உரிமையாளரின் விரலை கடித்த நபர். துண்டான விரலை கழிவுநீர் கால்வாயில் உமிழ்ந்துவிட்டு தப்பியோட்டம். மனைவியை கொலை செய்த வழக்கில் சிறையில் இருந்த வீட்டு உரிமையாளர். கதவை உடைத்து 110 சவரன் நகைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியை கண்டு ரசித்த பொதுமக்கள். தமிழகத்தில் தொடரும் யானைகள் உயிரிழப்பு. கோவை வெள்ளியங்காடு அருகே நாக்கில் காயத்துடன் சுற்றித் திரிந்த காட்டு யானை சிகிச்சை பலனின்றி மரணம். கால்பந்து விளையாட்டில் இந்தியா பின்தங்கியிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் வேதனை. சென்னையில் இருந்து மெஸ்ஸி ரொனால்டோ உருவாக வேண்டும் என்றும் விருப்பம். ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுல வந்து அவங்க சொன்னாங்க அவருடைய விஷன் வந்து அதான் அம்பிஷன் எல்லாமே வந்துட்டு கம்பியில் ஒரு மெஸ்ஸி ஃப்ரம் சென்னை ஃப்ரம் மட்ராஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மெஸ்ஸி ரொனால்டு இந்த மாதிரி பல பிளேயர்ஸையும் வந்துட்டு இந்த அகாடமி கொடுக்கணும். ஸோ டெஃபினெட்லி இந்த யூத்துக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த கோச்சஸ் இதில் இது மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். குட் லக். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்தி வருவது கடந்த ஆண்டு 47 விழுக்காடு அதிகரிப்பு. தங்கம் கடத்தி வரப்படுவதில் கேரளா மகாராஷ்டிரா தமிழகம் முதல் 3 இடங்களில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தகவல். புதுச்சேரியில் தொழிலதிபரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 36,00,000 ரூபாய் ரொக்கம் 80 சவரன் நகைகள் கொள்ளை. விலாசம் கேட்பது போல் நடித்து கைவரிசை காட்டிய 3 பேரை தேடும் காவல்துறை. உக்ரைனுக்கு பலம் வாய்ந்த வீரங்கிகளை அனுப்பியது கனடா. ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உதவிக்கரம். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வி. 10 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை சமநிலைக்கு கொண்டு வந்தது ஆஸ்திரேலிய அணி. டெல்லியில் நடைபெறும் பெண்களுக்கான உலக பெண்கள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடர் இந்தியாவின் நிகத் ஜரி மனிஷா மவுன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம்.
குவைத் நாட்டில் 2022 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ரத்து. ஆட்சி கலைப்புக்கு முன்பிருந்த அரசே மீண்டும் செயல்படும் என அரசியலமைப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.